பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண் ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள், இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில் நடிகர் அர்ஜுன் அவர்களுடைய மகள் அப்படின்ற அந்த அடையாளத்தோட 2013 விஷால் நடிப்புல வெளியான பட்டத்து யானை படத்து மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானாங்க ஐஸ்வர்யா. அந்த படத்து மூலமா இவங்க தான் நடிகர் அர்ஜுனோட மகள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபேஸும் ரெகனைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பெரிய அளவுல இந்த படங்களும் அவங்க நடிக்கல. தம்பி ராமையா அவங்களோட மகனான உமாபதியை வந்து இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் நட்பா பழகி அதுக்கப்புறம் காதலாகி அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி அதுக்கு பச்சை கொடி காட்டி அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற தகவலும் வெளியாயிருந்துச்சு. இதை உறுதி செய்யற மாதிரி தம்பி ராமையா அவர்களும் ஒரு பேட்டி ஒன்றுல சொல்லியிருந்தாரு. ஜி தமிழ ஒளிபரப்பான சர்வைவர் நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணது அர்ஜுன் சார் தான். ஸோ அந்த நிகழ்ச்சியில உமாபதி ஒரு கண்டஸ்டண்டா வந்திருந்தாரு. இந்த நிகழ்ச்சி மூலமா தான் வந்து ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதிக்கும் காதல் வளர்ந்துருக்கலாம் அப்படின்ற சில தகவல்கள் சொல்றாங்க. ஸோ இவங்க காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் கொடுத்தனால எந்தவித பிரச்சனையும் இல்லாம இவங்களோட திருமணம் அப்படின்றத வந்து விரைவில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருந்துச்சு. அதே மாதிரி நவம்பர் மாசம் வந்து இவங்களுக்கான நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருந்துச்சு. பட் அந்த தகவல் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவங்க ரெண்டு பேருடைய நிச்சயதார்த்தம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. பெரிய அளவில் பிரம்மாண்டமா இல்லாம நடிகர் அர்ஜுன் அவர்களுடைய தோட்டத்துல ரொம்ப எளிமையான முறையில வந்து இரு வீட்டார்களோட கலந்துகிட்டு ஸோ இவங்களுக்கான நிச்சயதார்த்தம் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. கூடிய விரைவில் இவங்களோட கல்யாணமும் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிச்சயதார்த்தம் தான் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஸோ கல்யாணம் வந்து மிக பிரம்மாண்டமா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவங்க நிச்சயதார்த்தம் நடந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்களும் வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண் ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லைபிள், இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில்